இது டாக்டர் வீடு. அவங்களை பத்தி எதனா தெரியுமா உங்களுக்கு? நல்லா தெரியும்ப்பா, என் வீடு பக்கத்து வீடு தான். அவங்க வீடு பூட்டி இருக்கு. எங்கேயாவது கோயிலுக்கு இல்ல தேட்டருக்கு எங்கன்னா போயிருக்காங்களா? இல்ல இல்ல, எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கா? எந்த ஊருக்கு? குடும்பத்தோட அமெரிக்கா போயிட்டாங்கப்பா. நான் தான் வழி அமைச்சு வச்சேன். ஹலோ, கையடு எடுப்பா கையா. சரி 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 சரி. சுப்ரியா, 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 நீ என்ன விட்டு போயிட்டியா? என்ன விட்டு ஏண்டி போன நீ? சுப்ரியா, 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 நீ போயிருக்க மாட்டேன், நீ போயிருக்க மாட்ட சுப்ரியா, என்ன விட்டு போயிருக்க மாட்டேன் சுப்ரியா. வேணும் சுப்ரியா, 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 என்ன விட்டு ஏண்டி போன, என்ன விட்டு ஏன் போன, என்ன விட்டு போவியா, 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 என்ன விட்டு போயிட்டே சுப்ரியா. ஏய், ஏன் அழகான பூத்தொட்டியை கீழே போட்டு உடைக்கிற? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கே? ஏய், யாரா பைத்தியம்? நீதான் பைத்தியம், உன் பொண்டாட்டி பைத்தியம், உன் குடும்பம் பைத்தியம். போடா இங்க பாரு, ஏற்கனவே மேல இருந்து கீழே விழுந்து கை கால் உடைஞ்சு கட்டு போட்டிருக்கிற. இதே மாதிரி பைத்தியகாரத்தனமா நடந்துகிட்டு இருந்தா அடிச்சு படுக்க வச்சிருவாங்க. ஏய், யாரா, 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 கூட்டு வர போடா. ஏய், கூட்டு போடா. ஏய், என்னடா வேடிக்கை, போங்கடா. சுப்ரியா, என்ன விட்டு ஏண்டி போன, என்ன விட்டு ஏண்டி போன, ஏன் போன, என்ன நீ லவ் பண்ணியா சுப்ரியா? ஐயோ, வர வர வர, யார் இது? ச்சே, எங்க வ? டேய், பூமிகா. ஏய் மதன், டேய், என்னடா பூமிகா, கூப்பிடு. ஏய் டேய், என்னடா கீழவாடி பூமிகா. ஏய் மதன், என்னடா? ஐயோ, டேய் பூமிகா, கீழவாடி, என்னடா, என்ன சொல்றீங்க? ஏய், கீழவாடி, டேய் பூமிகா, டேய் பூமிகா, என்னடா, மலைநாட்டுக்காரன் மறந்துடுமாங்க. மறக்க முடியல. நீ என்ன சொல்லுமா, நீ என்ன வேணா சொல்லுமா, நான் செய்யறேன். எனக்கு சுப்ரியா வேணுமா, எனக்கு சுப்ரியா வேணும். மதன், சுப்ரியா மேல இவ்வளவு காதல் வச்சிருக்கியே, அவளை நினைச்சு நீ ஏதாவது செஞ்சுக்கோன்னு எனக்கு பயமா இருக்குடா. நான் அவளுக்காக என்ன வேணா செய்வேன். டேய் மதன், டேய், அர்த்தம் இல்லாம பேசாதடா. சுப்ரியா மறுபடியும் ஒண்ணு வந்து இதுக்கு நான் சந்தோஷப்படுவேண்டா. ஆனா அவ திரும்ப வரலன்னு நீ சூசைட் பண்ணி செத்து போயிட்டேனா? ஐயோ 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 ஐயோ, நான் உயிரோடவே என்ன, நான் எதுக்கு சூசைட் பண்ணிக்கணும்? நான் சூசைட் பண்ணிக்க மாட்டேன். நான் போகல,
நான் எதுக்கு சூசைட் பண்ணிக்கணும்? நீ நினைக்கிற மாதிரி தப்பா முடிவெடுக்க மாட்டேன். நான் சூசைட் பண்ணிக்கணுமா? அந்த மலநாட்டுக்காரி கொன்னால கொள்வேன் தவிர நான் சாக மாட்டேன். அவளை கொல்றேம்மா, அவளை கொல்றேன், அவளை கொல்றேன், அவளை கொல்றேன், அவளை அவளை கொன்னாதான் எனக்கு நிம்மதி. நான் அவளை கொல்றேன், நான் அவளை கொல்றேன். என்னதான் மாமா கோபமா பேசினாலும் நான் வீட்டை விட்டு போயிடக்கூடாது. நான் வீட்டை விட்டு போனதுனால்தான் பெரிய மாமா அவர் மேல கோவப்பட்டு இப்படி அடிச்சிட்டாரு. என்னால தான் அப்பாக்கும் பையனுக்கும் மனஸ்தாபம் உண்டாயிருக்கு. சாரி சொன்னா கோவப்படுவாரா தெரியலையே. என்னதே அர்ச்சனா ஏன் கொஞ்சாதையா இருந்தாலும் அவகிட்ட நான் காட்டு மிராடி தருமா நடந்துகிட்டது தப்புதே. நான் சந்தேகப்பட்டு அப்படி கேட்டுருக்க கூடாது. அவ கோவப்பட்டு வீட்டை விட்டு கிளம்புனதுக்கு நான் தான் காரணம். கோபமா இருக்கிறா, அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தணுமே. என்ன செய்யலாம்? சாரி மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. என்னால தான் நீங்க அடி வாங்கினீங்க. என்னதான் நீங்க பேசியிருந்தாலும் நான் வீட்டை விட்டு போயிருக்க கூடாது. நான் உண்மையிலேயே உங்ககிட்ட இருந்து போய் உங்க குழந்தைய உங்களுக்கு பெத்து கொடுக்கற வரைக்கும் உங்களை பார்க்க கூடாதுன்னு தான் போனேன். அந்த நேரம் பார்த்து பெரியமாமா வருவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எங்க மாமா கிட்ட அடி வாங்கணுன்றதுக்காக நான் ஏதோ நாடகம் ஆடிட்டு இருந்தா நீங்க தப்பா நினைக்காதீங்க. இல்ல அர்ச்சனா, நீயும் மனசுல எதுவும் வச்சுக்கிறாத. உன் வயத்துல குழந்தை இருக்குதா இல்லையான்னு நான் சந்தேகப்பட்டு கேட்டது தப்புதே. நீ ஒரு கலெக்டர், நான் ஒரு சாதாரண ஆளு. அப்படி இருந்து நான் பல நேரம் உங்ககிட்ட கடுமையா நடந்துகிட்டேன். நீயும் எல்லாத்தையும் பொறுமையா தான் தாங்கிக்கிட்டு இருந்த. அன்னைக்கு நீ வீட்டுல கீழே விழுந்தப்ப கூட நான் குழந்தைய பத்தி தான் கவலைப்பட்டேனே தவிர உன்னை பத்தியோ உன் உசுரை பத்தியோ கவலைப்படாம ஒரு சுயநலவாதியா இருந்துட்டேன் அர்ச்சனா. நீ வீட்டை விட்டு வெளியே போகிற அளவுக்கு நான் கடுமையா நடந்துகிட்டேன். நானே உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டேன். அது தப்புதே. நல்லவே அப்பா வந்து தடுத்துட்டாரு. அப்பா என்னை அடிச்சதுனால எனக்கு அப்பா மேல எந்த கோபமும் இல்ல, எந்த வருத்தமும் இல்ல. அப்பாவோட கை என்னை அடிக்கிற காரணத்துக்காக என் மேல பட்டத நான் பெருமையத்தையும் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்த நான் என் அப்பாவை பார்த்ததில்ல. அப்பாவோட நெருக்கமா இருந்தது கிடையாது. என் அப்பா கூட விளாண்டதும் இல்லை. நான் என் அப்பாவை பிரிஞ்சு தவிச்ச மாதிரி என் பள்ளியும் ஆயிடக்கூடாதுல்ல. அதனாலதே எந்த காரணத்தை கொண்டு நீ இந்த வீட்டை விட்டு போயிடாத அர்ச்சனா. இது வரைக்கும் நான் என் அறியாமையால என் குழந்ததே முக்கியம்னு சுயநலத்தோடு நடந்துகிட்டே அர்ச்சனா. நான் சந்தேகப்பட்டு உங்ககிட்ட கேட்ட மாதிரி இனிமே நான் கேட்கவே மாட்டேன். நீயும் எல்லாத்தையும் மறந்துடு அர்ச்சனா. நீங்க உன் குழந்தை மேல காமிக்கிற அக்கறையும் அன்பும் என் மேலையும் காட்டுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் மாமா. அந்த காலம் வர வரைக்கும் நான் காத்துட்ருப்பேன்.
அநியாயத்துக்கு சரி பண்ணிடலாமா? நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் டாக்டருக்கு போன் பண்ணி வர சொல்றேன்.
ஹலோ சார், டாக்டர் ரவிசங்கர் இருக்காரா? ஒரு நிமிஷம் சார். ஹலோ சார், சார் நான் குமாரசாமி பேசுறேன். உடனே வீடு வரைக்கும் வரீங்களா சார்? என்ன விஷயம்? அது வந்து என் பையன் மதன், அவன் பிஹேவியர் சரியில்லை சார். ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கா. கொஞ்சம் என்னன்னு வந்து செக் பண்ணுங்க சார். என்னாச்சு? மதன் நல்லா தான் இருந்தாரு சார். அவரே ஒரு டாக்டர் தானே, அவருக்கு என்ன ப்ராப்ளம் சார்? அவனோட பிஹேவியர் சரியில்லை சார். நீங்க நேர்ல வந்து செக் பண்ணா தான் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் சார். சார் நீங்க நேர்லயே வாங்க சார், சீக்கிரம் புறப்பட்டு வாங்க சார். அவன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு சார், ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. ஓகே நான் வரேன் சார். சார் உடனே புறப்பட்டு வாங்க சார், ப்ளீஸ். பழனி முருகா, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ, உன்ன நம்பி தர நான் அவருக்கு மாலை போட்டேன், கடைசியில அவருக்கு இப்படி ஆயிடுச்சு. இது உனக்கு நியாயமா இருக்கா? சாமி, நீ தான் அவரை எப்படியாவது காப்பாத்தணும். எனக்கு பழைய மச்சரை திருப்பி தரணும். அவர் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அந்த தண்டனை எனக்கு கொடு, எனக்கு கொடு. என் மச்ச பாவம் சாமி, அவர் ஒன்னும் பண்ணிராது, அவர் ஒண்ணும் பண்ணிராது. குமாரசாமி, நீங்க டாக்டரா? எஸ். வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். வாங்க. மதன் சொன்ன கேளு, இப்போ இப்போ வந்துருவாரு. சுப்ரியா சுப்ரியா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஏன் சுப்ரியா, என்ன பாக்குறதுக்காக ஓடோடி ஓடோடி வந்தா? ஆமா ஆமா, என்ன பாக்க ஓடோடி வந்தால வந்துட்டு இருந்தா? ஆமா, அப்படி வரும்போது வழியில ஆழமான கிணறு இருந்துச்சா? அது அவளுக்கு தெரியல. யார் அந்த சுப்ரியா? சுப்ரியா, சுப்ரியாக்கு இவருக்கும் என்ன சம்பந்தம்? டாக்டர், சுப்ரியாவுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் பண்றதா இருந்துச்சு. இதோ இந்த மலைநாட்டுக்காரி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா.
கல்யாணம் நின்னு போனத என் பையனால தாங்கிக்க முடியல. இருந்தாலும் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நல்லாதான் இருந்தான். இதோ இவதான் மறுபடியும் என் பையனை டார்ச்சர் பண்ணி இவன் எந்த நிலைமை கொண்டு வந்துட்டான்.